Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 4 combinatorics and mathematical induction exercise 4.2 ல क्वेश्चन நம்பர் 11 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். In how many ways 4 mathematics book, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged on the shelf so that all the books of the same subject are together னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நம்ம டயகிராமேடிக் போட்டு ரெப்ரசன்டேஷன் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். சோ அந்த டயகிராம் போட்டுக்கலாம். சோ இதல பாத்தீங்க அப்படினா இந்த 4 சப்ஜெக்ட் books வந்து நான் ஒரு ஷெல்ஃப்ல அடுக்கணும். ஓகேவா? சோ அத வந்து அவங்க அதுக்கு ஒரு ஒரு இது கொடுத்திருக்காங்க, ரூல் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த 4 மேத்தமேட்டிக்ஸ் books, 3 physics books எல்லாமே அதாவது அந்தந்த சப்ஜெக்ட் books எல்லாத்தையும் ஒண்ணா அடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. மாத்தி மாத்திலாம் அடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இத வந்து நம்ம எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். சோ 4 சப்ஜெக்ட் இல்லையா மொத்தம். சோ 4 சப்ஜெக்ட்ஸ் can be arranged in 4 ways, so which is equal to 4p4, that is 4 factorial. அதாவது இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லனா ఫిజిక్స్ எடுக்கலாம், இல்லனா கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் நான் பயாலஜி எடுக்கலாம். புரியுதா? சோ அந்த 4 சப்ஜெக்ட்டை நான் 4 விதமா எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸியோ இல்ல ఫిజిక్స్யோ இல்ல கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ, சோ 4த்துல எதை வேணா நான் ஃபர்ஸ்டா எடுக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா சோ 4 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 சப்ஜெக்ட்ட அரேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸ் புக்குக்கு வாங்க. மேக்ஸ் புக்ல மொத்தம் 4 books இருக்கா? இந்த 4 booksல நான் இப்போ எந்த புக்கை ஃபர்ஸ்டா வச்சிருக்கனோ அதுக்குள்ள, அதாவது இந்த 4 புக்குக்குள்ள நான் எதை வேணா ஃபர்ஸ்டா வைக்கலாம், எதை வேணா செகண்டா வைக்கலாம், எதை வேணா தேர்டா வைக்கலாம், எதை வேணா ஃபோர்த்தா வைக்கலாம் இல்லையா? சோ among மேக்ஸ் புக், அதாவது அந்த 4 புக்ல among 4 மேக்ஸ் புக் அதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா இட் கேன் பீ அரேஞ்ச்ட் இன் 4 வேஸ். அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா 4p4 தான். சரிங்களா? அப்ப 4 ஃபேக்டோரியல். அடுத்து பாத்தீங்க அப்படினா ఫిజిక్స్ புக்ல 3 இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அது எப்படி வேணா அரேஞ்ச் ஆகிக்கலாம். சோ ఫిజిక్స్ புக், 3 ఫిజిక్స్ புக். சோ 3 books-ன்றதுனால 3p3 னு வரும், which is 3 factorial. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கெமிஸ்ட்ரி புக். சோ கெமிஸ்ட்ரி புக்கு 2 இருக்கு, சோ 2 கெமிஸ்ட்ரி புக், அதுக்குள்ள எது வேணாலும் ஃபர்ஸ்டா வெச்சுக்கலாம், செகண்டா வெச்சுக்கலாம். சோ 2p2 which is equal to 2 factorial. சரிங்களா? ரெண்டு புக் ரெண்டு விதமா எடுக்கலாம். பயாலஜி புக் ஒண்ணே ஒன்னு தான் இருக்குது, சோ 1 னே 1 factorial னு கூட போட்டுக்கலாம்ங்க. சோ பயாலஜி புக், 1 biology book which is equal to 1 factorial. ஏனா அது 1p1 தான் வரும், சோ 1 factorial 1p1. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, மொத்த புக்ஸியோட எத்தனை வேஸ்ல நம்ம அடுக்கலாம் அப்படின்றத தான் கேக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணனும், டோட்டலா மல்டிப்ளை பண்ணனும். சரியா? சோ டோட்டலா மல்டிப்ளை பண்ணிக்கலாம், which is equal to, நான் இங்க இருந்து போட்டுக்கறேன், சோ 4 factorial into 4 factorial into 3 factorial into 2 factorial into 1 factorial which is equal to 4 into 3 into 2 into 1. ஓகேங்களா? Okay, into 4 into 2 into 3 into 1 into 3 இல்லையா அடுத்தது, so 3 into 2 into 1, அடுத்தது பாத்தீங்கன்னா 2 into 1, அடுத்தது 1 தான். so இத தனித்தனியா மல்டிப்ளை பண்ணோம்னா which is equal to 4 3s are 12, 12 2s are வந்து உங்களுக்கு 24, into இதுவும் 24 தான் வரும், into 6 into 2. இத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 6912 வரும். சோ இத்தனை வேஸ்ல நம்மளால அவங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ண முடியும். சோ இதோட இந்த சம் முடியிறது. தேங்க் யூ.